பத்திரலேகா காதம்பரியோட பேசிட்டு இருந்த அந்த கான்வர்சேஷனை வந்து சந்திரா பீடன்ட்ட ரிலேட் பண்றா. காதம்பரி தன்னுடைய ஒரு மனோநிலையை பத்தி அவ வந்து பத்திரலேகாட்ட கன்ஃபெஸ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு வந்து என்னை பார்த்தே எனக்கு வெக்கமா இருக்கிறச்சு, நான் எங்கேருந்து நான் என்னுடைய விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல முடியும், அதனால இதெல்லாம் பார்த்து என்னுடைய குலத்திற்கு நான் வந்து ஒரு பெரிய களங்கத்தை உண்டு பண்றேன், அந்த களங்கத்தை பிரக்ஷாலனம் தொடக்கணும் அப்படின்னா பிராண பரித்தியாகம் வினா இது நடக்காது அப்படிங்கிற தீர்மானம் பண்ணிட்டு பிராண பரித்தியாக பிராயச்சித்தேன பிரக்ஷாலயாமி ஆத்மனஹா கலங்கம், என்னுடைய இந்த கலங்கத்தை நான் துடைக்கிறேன் பிராண பரித்தியாகம் என்னுடைய உயிரை விட்டு அப்படின்னு சொல்லி இது அபிதாய தூஷ்ணீம் அபூத். அவ குவைட்டானா அப்போ அகம் தூன்னு சொல்லி பத்திரலேகா ஆரம்பிக்கிறான். அகம் தூ யத் சத்யம் அவிஜித விருத்தாந்ததயா ஹ்ரீதே ஹிரிதா இவ பீதா இவ விலக்ஷா இவ விஷம் விஷம்யா இவ சவிபாதம் விஜ்ஞாபிதவதி. தேவி ஸ்ரோத்திம் இச்சாமி, ஆக்ஞாபய கிம் கிருதம் தேவேன சந்திரா பீடன பீடேன கஹ அபராதஹ சமஜனி கேனவா கலு அவினையேன கேதிதம் அக்கேதனீயம் தேவ்யாக குமுத கோமலம் மனஹ. அதோட இருக்கட்டும். ஸோ அகம் தூ நான் எது சத்தியம் அவிதித விருத்தாந்ததையா சவிஷாதம் விஜ்ஞாபிதவதி. ஸோ எத் சத்தியம், நான் என்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியாதோ அவிதித விருத்தாந்ததையா, அந்த என்ன நடந்தது என்ன கதை நடந்தது அவளுக்குள்ள அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமாக ஹ்ரீதா இவ பீதா இவ விலக்ஷா இவ விசம்ஞா இவ சவிஷாதம் விஜ்ஞாபிதவதி. ஆனா எனக்கு என்னமோ வெக்கப்பட்ட மாதிரியும் விலக்ஷா இவ ஏதோ ஒரு அந்த வெட்கத்தின் காரணமாக என்ன செய்வது என்ற ஒரு கிங்கர்த்தவியதா மூடம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவளாக, விசம்ஞா இவ எனக்கு சேத்தன புத்தியும் ஓடாத ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருந்து கொண்டு சவிஷாதம் துக்கத்தோட அவளை விஜ்ஞாபித்தவதி அவளிடம் தெரிவித்தேன். சந்திராபீடன் என்ன பண்ணான்? தேவி ஸ்ரோத்தும் இச்சாமி, தேவி நான் கேட்க விரும்புகிறேன், ஆக்ஞாபய ஆணையிடுங்கள். கிம் கிருதம் தேவேன சந்திரா பீடேன, சந்திரா பீடனால் என்ன செய்யப்பட்டது? கஹவா அபராதக சமஜனி, என்ன குற்றமானது சமஜனி? சமஜனினா ஏற்பட்டதா? ஆமாம், ஏற்பட்டது. ஏற்பட்டது. கேனவா கலு அவினையேன கேதிதம் அகேதனீயம் தேவ்யாக குமுத கோமலம் மனஹ. தேவியாக குமுத கோமல மனஹ கேன, தேவியினுடைய குமுத புஷ்பத்தை போல் மிருதுவாக இருக்கும் மனதை எவரால் அவினையேன ஒரு ஒரு மரியாதை இல்லாமல் கேதித்தம் துன்புறுத்தியது? கேதனீயம் மனஹ இல்லையா? ஆகேதனீயம் மனஹா. சோ துன்புறுத்தப்படக்கூடாத உன்னுடைய குமுத கோமலம் அல்லிப்பூவை போல் மனஹ மிருதுவாக இருக்கக்கூடிய மனதானது கேன அவினயேன, ஒரு சிஷ்டாச்சாரமே இல்லாத எந்த ஒரு புருஷனால் கேதிதம் ஒரு துக்கப்படுத்தப்பட்டது. துயிலுருக்கப்பட்டது. ஸ்ருத்வா பிரதமம் உத்ஸ்ருஷ்ட ஜீவிதாயாம் மயி பஷ்சாத் சமுத்ஸ்ரக்ஷசி ஜீவிதம் இதி ஏவம் அவிஹிதா ச புனஹ அவதத் ஆவேதயாமி தே. அவிஹிதா ஸ்ருணு ஸ்வப்னேஷு பிரதிதிவசம் அது அடுத்தது ஆசத் அவளுடைய ரிப்ளை, அது காதம்பரியினுடைய ரிப்ளை ஆரம்பிக்கிறது. ஸோ பத்ரலேகா முடிக்கிறது என்ன சொல்றா, பிரதமம் ஸ்ருத்வா, முதல்ல நான் அதை கேட்கறேன், நீ உன்னுடைய என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல கிளியரா எனக்கு சொல்லு, யார் என்ன பண்ணான்னுட்டு ஏதோ புலம்பின்ண்டே இருக்கு நீ, அது மாத்திரம் தெரியறதுன்னு தானே புரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லையா. நான் உயிரை விட்டுறேன், இது பெரிய கலங்கம், இது என்னாச்சு என்னாச்சுங்கிறத பத்தி சொன்னாலே தவிர என்ன நடந்ததுங்கிற விஷயத்த வந்து கிளியர் கட்டா இன்னும் அவ சொல்லல. அதனால யாரு தப்பு பண்ணா, உன் மனசை யாரு வந்து இவ்வளவு துயரத்துக்கு இது பண்ணா கொண்டு போய் ஆழ்த்தினா. சோ அதனால நீ எனக்கு முதல்ல சொல்லு, பிரதமம் ஸ்ருத்வா நீ சொல்ற விஷயத்த நான் கேட்டுட்டு உத்ஸ்ருஷ்ட ஜீவிதாயாம் மயி, நான் என்னுடைய உயிரை விட்டதுக்கு அப்புறம், நான் என் உயிரை நான் விட்ட பிறகு பஷ்சாத்து
தேவி ஜீவிதம் சமுத்ஸ்ரக்ஷ்யசி, நீ உன்னுடைய உயிரை விடுவாய். அப்படின்னா என்ன, இந்த உனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை ஒருத்தன் கொடுத்துருக்கான்னா அதை கேட்டு முதல்ல உயிரை விடுறது நான் தான் அப்படின்னு பத்திரலேக்கா சொல்லிக்கிறான். எனக்கு அப்புறம் தான் நீ வந்து, நான் உயிரை விட்டதுக்கு அப்புறம் நீ வந்து உயிரை விடலாம். நான் இருக்கிறச்சே நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு முன்னாடி உன்னை ரட்சிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடியவள் நான், உன் மேல அவ்வளவு பிரியம் வைத்துக் கொண்டிருக்கிறேன், சோ நீ எனக்கு முதல்ல சொல்லு விஷயத்த அப்படின்னு. இதி ஏவம் அபிஹிதா காதம்பரி, இவ்வாறு கூறப்பட்டவளான காதம்பரியானவள் புனகா அவதத்து. மறுபடியும் அவர் ரிப்ளை பண்ணா இப்ப காதம்பரி, இப்ப இந்த எனக்கு சப்தமே யூஸ் ஆவேதை பண்ணிருக்காங்க, சொல்லுங்க. ஜீவிதாயாம் மயி அப்படிங்கிற மாதிரி சப்தமே, நான் உயிருடன் மயி ஜீவிதாயாம், ஏன் நான் உத்ஸ்ருஷ்ட உயிருடன் இருக்கும்பொழுது. ஜீவிதாயாம் மயி, மயி நான் உத்ஸ்ருஷ்ட ஜீவிதாயாம் சத்யாம், உயிரை விடப்பட்டவளாக இருந்த பொழுது அதற்கு பிறகு நீ. உத்ஸ்ருஷ்டங்கிறத சேர்த்துக்கோங்க, வெறும் ஜீவிதாயாம்னா நான் உயிரோட இருக்கிறச்சேன்னு ஆயிடும். அதான் எனக்கு கொஞ்சம் குழம்பிட்டே இருந்தது அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன். உத்ருஷ்ட ஜீவிதாயாம் மயி பிரதமம், பிரதமம் உத்ருஷ்ட ஜீவிதாயாம் மயி பஷ்சாத்து துவாம் ஜீவிதம் உத்ருஷ்டி. சோ இந்த ஏவம் அதாவது அபிஹிதா நீங்க இருக்கு. கேட்டது ரைட். ஏன்னா அந்த இடத்துல வந்து விதேய விமர்ச தோஷம் இருக்கு. சி, மயி ஜீவிதாயாம் உத்ஸ்ருஷ்டாயாம் ஆர் உத்ஸ்ருஜந்தியாம், ஜீவிதம் உத்ஸ்ருஜந்தியாம் சத்தியாம்னு வரணும். இந்த உயிரை விடுகின்ற நான் அப்படிங்கறச்சே, அந்த நான் உயிரை விடுகிறேன், உயிரை விடுகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விதேயாம்சம். ஒரு இதுல பார்த்தோம்னா, சென்டென்ஸ் எடுக்கிறேன்னா, காம் ஆனய அப்படின்னு சொல்றேன், அகம் பட்டாமிங்கிறேன். அகம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அம்சம், உத்தேசிய அம்சம் இல்லையா? கடகா நீலகான்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த மாதிரி கடகாங்கிறது தெரிஞ்ச அம்சம், ஞாதாம்சம். அந்த கடகாங்கிறது நீலகா, நீலரூபமான கடத்தை நான் சொல்றேன், அல்லது அகம் படாமி. அகம்ங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியும், நான் என்ன காரியத்தை செய்யறேனோ அது உங்களுக்கு அஞ்ஞாத அம்சம், தெரியாத விஷயம். அந்த தெரியாத விஷயமானது விதிக்கப்படுகிறது, சரியா? இங்க வந்து பத்ரலேகா தெரியும், மயிங்கிறது ஞாதாம்சம், மயி ஜீவிதம் உத்ஸ்ருஜந்தியாம் உயிரை விடுகிறாள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விதேயாம்சம். அதை சமாசத்துல போட்டு அவர் அமுக்கிட்டதுனால உங்களுக்கு இங்க வந்து அவிமிருஷ்ட விதேயாம்சம், அந்த பிராதான்யம் போயிடுறது, ஜீவிதம்ங்கிறதுக்கு பிராதான்யம் வந்துடுறது. உத்ஸ்ருஜாமி, பத்ரலேகா வந்து நான் உயிரை விட்டுடுவேன் அப்படிங்கிற பார்ட்டுக்கு பிராதான்யம் இல்லாமல் போயிடுறது. காவியங்கள்ல இருக்கு, ஆனா அந்த ஃப்ளோ ஆஃப் த டெக்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த மாதிரி சில சில தோஷங்கள் எல்லாம் அப்படியே விட்டுடணும், ரொம்ப அதை போட்டு குடஞ்சுட்டு இருக்க கூடாது. மீனிங் இங்க என்ன, உங்களுக்கு உத்ஸ்ருஷ்ட ஜீவிதாயாம் மயி சத்யாம், சோ மயி நான் ஜீவிதத்தை விட்டவளாக இருக்கும் பொழுது பஷ்சாத்து அதற்கு பிறகு நீ உன் இதை உயிரை விடலாம். சோ இத்தியேவம் அபிஹிதா இவ்வாறு கூறியவளான அவள் மறுபடியும் கூறப்பட்டவளான கூறி காதம்பரி. சோ இதி அபிஹிதா காதம்பரி, இவ்வாறு கூறப்பட்டவளான காதம்பரி புனகா அவதது, மறுபடியும் கூறினாள். சோ இங்க காதம்பரி ட நான் இப்படி தெரிவிச்சேன் அப்படிங்கிறது தான் அபிஹிதாங்கிறது. அவதத்து அவேதயாமி தே அவிஹிதா ஸ்ருணு ஸ்வப்னேஷு பிரதிதிவசமாகத்ய ஆகத்யமே ரகசிய சந்தேஷேஷு நிபுணதூர்த்தஹ பஞ்சர சுகசாரிகா தூதி கரோதி தே தே ஆவேதயாமி. அந்த விஷயத்தை நான் கூறுகிறேன். ஆமா, உனக்கு தே உனக்கு ஆவேதயாமி தெரிவிக்கிறேன். அவஹிதா ஸ்ருணு. அவஹிதா ஸ்ருணு, பொறுமையாக கேள். ஸ்வப்னேஷு திவசம் ஆகத்திய, ஸ்வப்னேஷு கனவில் பிரதி திவசம் ஒவ்வொரு நாளும் ஆகத்திய ஆகத்திய வந்து வந்து மே ரகசிய சந்தேஷேஷு என்னிடத்தில்
ஒரு ரகசியமான சந்தேஷிஷு செய்திகளில் நிபுண தூர்த்தக ஆ சோ இந்த நிபுண நிபுண கைதேவன்னு. தூர்த்தகாங்கிறது இப்ப சந்திராபீடனுக்கு சொல்றா, நிபுணமாக ரொம்பவும் கிளவரா இருக்கக்கூடிய தூர்த்தகா. தூர்த்தகாங்கிறது டைஸ் பிளேயர்ல இந்த டைஸ் பிளேயர்ல, அது வந்து கேம்பிளர்னா உங்களுக்கு. தியூத கிரீடாங்கிறது கேம்பிளர், டைஸ் பிளேயர். தூர்த்தகாங்கிறது கெட்டவன் அர்த்தம், விக்கெட் துஷ்டகா. இல்ல சோ போக்கிரி. இந்த போக்கிரி, கரெக்ட். இந்த கலோக்கியலா சொல்றச்சே போக்கிரி மாதிரி இருக்கக்கூடியவன். சோ சந்திராபீடன சொல்றான், நிபுணமாக ஒரு துஷ்டத்தனம் செய்யக்கூடிய, துஷ்ட நாயகன் செய்யற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சந்திராபீடன், அவன் என்ன பண்றான், ரகசிய சந்தேஷேஷு ஸ்வப்னேஷு, ஸ்வப்னங்களில், மே ஸ்வப்னேஷு, என்னுடைய ஸ்வப்னத்துல அவன் தினம் தினம் வந்துட்டு, ஆகத்திய ஆகத்திய ரகசிய சந்தேஷேஷு, ரகசியமாக தெரிவிக்க வேண்டிய சந்தேஷங்களில், அந்த சமயத்துல பஞ்சர சுக ஷாரிகாக தூதீஹி கரோதி, இந்த கிளிகளை வந்து தூதி மாதிரி அவன் பண்றான். சோ இந்த கிளிகள் வந்து என்னமோ சொல்றது, தினமும் வந்து சொப்பனத்துல நான் அவனை பார்க்கறேன், அந்த சொப்பனத்துல பார்க்கறச்சே, அது மாத்திரம் இல்லாமல் ரகசியமாக சில சந்தேஷங்களை வந்து என்னுடைய அந்த பஞ்சரத்துல, அதாவது கூண்டுல வச்சிருக்கிற கிளி, மைனா, இவைகள்லாம் மூலியமாக அவன் வந்து ஒரு மெசேஜ அனுப்புறான் இந்த சந்திராபீடன். இது வந்து யாருக்குமே புரிய போறது இல்லை. ஒரு கிளியோ மைனாவோ பேசக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் புரியாது, அண்ட் இவன் மாத்திரம் தனியா அதோட பேச போறா. அவைகள் தூதி மாதிரி பண்ணப்பட்டது இந்த சந்திராபீடனால. சோ விச் மீன்ஸ் அவ புலம்பின் இருக்கா இந்த பக்ஷிகளோடன்னு அர்த்தம் இல்லையா. அவளுக்கு வந்து தூக்கமோ வரல, தூக்கம் தூங்கினா சொப்பனத்துல அவன் வரான், தூக்கம் வராத சமயத்துல இந்த கிளிகளும் மைனாக்களோடையும் பேசின் இருக்கா அவ. ஆனா அந்த பேசறச்சே இவனமோ அந்த சந்திராபீடனை பத்தி அந்த கிளிகள்கிட்ட பேசுறதும், அந்த சந்திராபீடனோட மெசேஜை வந்து இந்த கிளிகள் இவள்கிட்ட சொல்ற மாதிரியும் இருக்கு. ஆகையினால அந்த கிளியும் மைனாவும் தூதியாக ஆக்கப்பட்டன யாரால், நிபுணஹா தூர்த்தஹா சஹா, அந்த சந்திராபீடன். ரகசிய சந்தேஷேஷு, ரகசியமாக அனுப்பப்பட வேண்டிய சந்தேஷங்களில், மே எனக்கு நிபுண தூர்த்தஹா சஹா சந்திராபீடஹா, பஞ்சர சுக சாரிகாஹா, கூண்டில் இருக்கக்கூடிய கிளி மைனாக்கள், தூதீஹி கரோதி, தூதியாக ஆக்குகிறான். ஒரு மெசேஜ் தூக்கிட்டு வர்ற அந்த பெண்கள் மாதிரி ஆக்கிட்டான் அவ ரெண்டு பேரையும். சுப்தாயாக சரவண தந்த பத்ர உதரேஷு வியர்த்தம் வியர்த்த மனோரதம் மனோரத மோஹித மானசக சங்கேத ஸ்தானானி லிகதி. சுப்தாயாக சரவண தந்த பத்ர உதரேஷு சுப்தாயாக தூங்கிக் கொண்டிருக்கின்ற தன்னை பத்தி சொல்றா. சோ சரவண சுப்தாயாக காதம்பரியாக, அவ காதுல வந்து தோடு போட்டுருக்காளே, அந்த தோடுல வந்து சில இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டிசைன்ஸ்ல வந்து அதை எப்படி இவ வந்து உத்ரேக்ஷ பண்றான்னா, அவன் சந்திராபீடன் வந்து ஒரு சங்கேத ஸ்தானத்தெல்லாம் அந்த இதுல எழுதுற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். சி, இதெல்லாம் வந்து ஒரு மன்மதனுடைய அவஸ்தையில, ஷி இமேஜின்ஸ் சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் அவன் வந்து பண்றான் அப்படின்னுட்டு. சந்திராபீடனை குறிச்சு அவளுடைய இமேஜினேஷன் வந்து எல்லையை தாண்டி போகிறதுங்கிறது பாயிண்ட்டுங்க, ரைட்டா. அதை தான் அவன் டிஸ்கிரைப் பண்ணின்னு வரா. ஸோ இவன் சுப்தாயாக தூங்குகின்ற என்னுடைய ஸ்ரவண காதில் போட்டுக்கொண்டிருக்கும் தந்தபத்ர, அந்த ஐவரியில பண்ணப்பட்ட ஒரு தோடு, அதனுடைய உதரேஷு உட்பகுதிகளில், வியர்த்த மனோரத மோஹித மானசஹா சங்கேதஸ்தானானி லிகதி. அந்த வியர்த்த மனோரத, தன்னுடைய அபிலாஷை பூர்த்தி அடையாத காரணத்தினால, மோஹித மானசஹா சந்திராபீடஹா, சந்திராபீடனுக்கு இவளோட இருக்கணும், இவளோட பேசணும்னு ஆசையா இருந்திருக்குமா இருக்கலாம். அவனுடைய மனோரதம் வீணாக போய் அதனால் ஏற்பட்ட ஒரு மோஹித மானசஹா டில்யூடட் மைண்ட், அந்த அப்பேற்பட்ட சந்திராபீடன் சங்கேதஸ்தானானி லிகதி, ஒரு சங்கேதஸ்தானங்கள் எங்க வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறார்.
புரியுறதா? அது எது காது தூக்கி எழுதுறாளா அப்போ அவ அவ அது எழுதல, சந்திராபீடன் வந்து எழுதுறதா அவன் நினைச்சுக்கிறான். நினைச்சுக்கிறான். ஆமா, சந்திராபீடன் எழுதுறதா நினைச்சுக்கிறான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து, சாரி, ஃபர்ஸ்ட் அந்த வியர்த்த மனோரதம் வந்து இவளுக்கு தான் அட்ஜெக்டிவா போறது. வியர்த்த மனோரத மோஹித மானசா, அதுதானே ரீசனிங் ஃபார் ஹர் டு இமேஜின் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா? என்னுடைய ஆசை வந்து சந்திராபீடனோட இருக்கணும்னுட்டு அந்த அப்பேற்பட்ட ஆசையானது வியர்த்தம், சபலமா ஆகல. நிஷ்பலமான ஆசை காரணமாக மோஹித மானசா மம சுப்தாயாஹா, அது அட்ஜெக்டிவ் அவளுக்கு. ஓகேயா? ஸோ தூங்கு, அப்படி ஒரு டில்யூடட் மைண்டோட இருக்கிற, மோகிக்கப்பட்ட ஒரு மனதை கொண்ட சுப்தாயாக தூங்குகின்ற என்னுடைய காது தோட்டின் உட்பகுதியில் சங்கேத ஸ்தானங்களை அவன் எழுதுகிறான். நிபுண தூர்த்தா. இல்ல, மானசஹா இஸ் ஷஷ்டி விபக்தி, அட்ஜெக்டிவ் ஃபார் சுப்தாயாக. பல்லவ இன்னும் அம்சுக தசா பிரதிஹத, இல்ல லக்ன அதுக்கு மேல இன்னும் அம்சு இருக்கேன். நீங்க எங்கேயும் படிக்கிறீர்கள் புரியல. உபவனேஷு ஏகாக்கின்யாஹ கிரஹண பய. சாரி 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 உபவனேஷு ஏகாகின்யா கிரஹண பய பலாயமானாயாஹ பல்லவ லக்ன அம்சுக அம்சுக தச அம்சுக தச பிரதிஹத கமனாய மித்யா பிரகல்பஹ பராங்முக்யாஹ பரிஷ்வங்கம் ஆச்சரிதி பரிஷ்வங்கம் ஆரிஷ்யதி உபவனேஷு தோட்டத்தில் ஏகாகின்யா தன்னந்தனியாக கிரகண பய பலாயமானாக பிடித்து தான் தான் பிடிபட்டு விடுவோமோ என்ற பயத்தினால் ஓடியவளாக அப்படிப்பட்ட கதம்பரியாக பல்லவ லக்ன அம்சுக தசா பிரதிஹத கமனாயாக பிரதிஹத கமனாயாகனா ஒரு தடுக்கப்பட்ட நடையுடையவளாக கதம்பரி ஆமா. பல்லவ பல்ல பல்லவ தளிர்களினால் லக்ன பொதிக்கப்பட்ட அம்சுக மேலங்கி ஆமா. அம்சுக சோ இந்த கிசலயங்கள்ல அவளுடைய இது தலப்பு வந்து போய் மாட்டின் விடுறது, அதனால அவளுடைய போக்கு தடுக்கப்பட்டு விடுறது. அப்படிப்பட்ட காதம்பரி. மித்யா பிரகல்பக ஒரு விதமான பொய்யான கர்வத்துடன் பராங் முக்தியாக கண்டதும் காணாதுமாய் பரிஷ்வங்கம் ஆச்சரிய பராங்முக்கியாகன திரும்பி இருக்கக்கூடிய என்னை அவன் ஆலிங்கனம் செய்கிறான். ஓகே, இல்ல, உபவனேஷு உபவனங்கள்ல இவ வந்து தன்னந்தனியா போகிறச்சே, இவ என்ன நினைக்கிறா? அவளுடைய தலப்பு வந்து சில பல்லவங்கள்ல மாட்டின்டுறது. மாட்டின்றதுனால அவளுடைய போக்கு தடுக்கப்பட்டு அவ வந்து வெட்கத்தினால அப்படி திரும்பிக்கிறா. இப்போ திரும்பின்ற உடனே அவன் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். மித்யா பிரகல்பக, பொய்யாக இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொண்ட அந்த சந்திராபீடன். சோ இங்க மித்யா பிரகல்பகங்கிறது சந்திராபீடகா, பரிஷ்வங்கம் ஆச்சரதி, பின்னாடியில இருந்து என்ன கட்டிக்கிறான், தழுவிக்கிறான் அப்படின்னு. சோ உபவனேஷு உத்தியானங்களில், பூந்தோட்டத்துல அந்த தோட்டங்களில் ஏகாக்கின்யாக தனியாக இருக்கும் கிரகண பய பலாயமானாயாக பிடிபட்டு விடுமோ என்ற பயத்தினால் ஓடுகின்ற பல்லவ லக்ன தளிர்களில் மாட்டிக்கொண்ட அம்சுக தசா, அந்த அம்சுக தசாங்கிறது தலப்பினுடைய அந்த ஓரம், அதுக்கு வந்து அந்த கார்னருக்கு தசாங்கிறார். அந்த கார்னர்ஸ் ஓரங்கள், அதனால் பிரதிஹத கமனா, ஓடுறச்சே அவளுடைய தடுக்கிறது அவளுடைய நடைங்கிறது. அதுக்கப்புறம் மித்யா பராங்முக்தியாக ஆகையினால் முகத்தை திருப்பியவளான என்னுடைய என்னை ஆலிங்கனம் செய்கிறார். சோ மம ஆலிங்கனம் கரோதி யாரு? மித்யா, மித்யா பிரகல்பகா, மித்யான பொய்யாக ஒரு தைரியத்தோடு இருக்கக்கூடியவன், பிரகல்பகான திருஷ்டகான்னு அர்த்தம்.
சோ யாருமே இல்லாத நான் தனியா இருக்கிறச்சே மாத்திரம் ஒரு தைரியத்தை காமிச்சு என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் அவன். எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து டைரக்டா கான்பிடென்ட்டா வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லல பத்தியா, ஒரு மாதிரி கூடகமா தானே அவன் சொன்னான். அவன் டைரக்டா வந்து ஹி டிட் நாட் எக்ஸ்பிரஸ் இல்லையா. சோ அதனால அவ மித்யா பிரகல்பகாங்கிறா. நான் தனியா இருக்கிறச்சே மாத்திரம் அதுவும் தோட்டத்துல, விச் மீன்ஸ் அவன் பொய்யா வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்கிற, பொய்யா ஒரு தைரியத்தை காமிச்சு ஆலிங்கனம் பண்ணிக்கிறான்னா ஷி இமேஜின்ஸ் ஹிம் கமிங் அண்ட் டூயிங் தட் தானே. எல்லாம் கனவுதான். காமா சீதலைஹி சீதலைஹி முகமருத்திஹி ஸ்ரம ஜல சீக்கர தாரக தாரகீத தாரகீத ஆவலி ஆவலிக சாத்துஹா சாட்டுஃபாரஹ சாட்டுகாரஹ விஜய் சாட்டு சாட்டுகாரஹ சாட்டுகாரஹ கபோலோ விஜயதி. கபோலோ ஒரு மண்ட கன்னங்கள், மெட்ரி விஜய் கபோலம்னா கன்னங்கள், இரு கன்னங்களையும் வீசுகிறான். இங்க வந்து சீதலைஹி முகமருத்பிஹி, முகமருத்பிஹின்னா வாயிலிருந்து அவன் ஹூ ஃபூன்னு ஊதறான். கன்னங்கள் எல்லாம் வந்து ரொம்பவும் இதுவா இருக்கு, வேர்த்து கொட்டி இருக்கு. அதை வந்து இவன் பலவிதமான பேச்சு சாட்டு வாக்கியங்களை கூறி இவளுடைய கன்னங்களுக்கு அவன் வந்து முகமாருதம் இது பண்றான், வாயிலிருந்து ஊனு ஊதி அவளுக்கு வந்து இந்த ஸ்வேதம் போகிறதுக்காக அவன் பண்றான், விசிறுகிறான், விசிற மாதிரி பண்றான். ஸோ சீதலைஹி முகமருத்பிஹி, சீதலைஹி குளுமையான முகமருத்பிஹி வாயிலிருந்து வரக்கூடிய காற்றுகளினால், ஸ்ரம ஜல ஸ்ரமத்தினால் உண்டான வியர்வை அதனுடைய திவிலைகள், சீக்கரம் தாரகித அது ஒரு தாரைகள் போல ஒரு வரிசையாக இருக்கக்கூடியது, அதை அலீக சாட்டுக்காரகா அந்த தாரகிதௌ அலீக சாட்டுக்காரகா, அந்த தாரகிதௌங்கிறது கபோலவுக்கு அப்ஜெக்டிவா போக போறது. ஓகேயா? சோ ஸ்ரம ஜல சீக்கர தாரகிதௌ கபோலௌ அந்த இரண்டு கன்னங்களிலும் வியர்வையின் துளிகளானது திவிலைகள்ங்கிறது அப்படியே வந்து தாரகை மாதிரி அங்க இருக்கான், நட்சத்திரங்கள் மாதிரி அவளுடைய கன்னங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வியர்வை துளிகளை சீதலைஹி முகமாருத்பிஹி குளுமையான வாயிலிருந்து வரக்கூடிய காற்றுகளினால் இந்த அலீக சாட்டுக்காரஹா பொய்யா ஒரு சாட்டு வாக்கியம் பேசக்கூடிய அந்த சந்திராபீடன் இருக்கானே அவன் வீஜயதி கபோலம் வீஜயதி, என் ரெண்டு கண்ணத்தையும் வந்து வாயு இது பண்றான், காற்று இது பண்றான், விசிறான். பவன பவன அசோக தாட்டக பவன அசோக பவன அசோக தாடன உத்யுத உத்யதானு பாத பிரஹரானு உத்யதானு பாத பிரஹரானு துர்புத்தி விடம்பித சிரசா பிரதிச்சதி. இவ சோகத்தை பத்தி பேசுறாளா அசோக மரத்தை பத்தி பேசுறாளான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க ஒரிஜினல்ல பவன அசோக தரு தாடன உத்யதானு பாத பிரகரானு துர்புத்தி விடம்பிதா சிரசா பிரதீட்சதி. இங்க வந்து இந்த அவன் துர்புத்தி விடம்பிதா இஸ் சந்திராபீடனை தான் சொல்ற அவ, அவன் வந்து வஞ்சிக்கப்பட்டவன் என்ன பண்றான்னா எல்லாரையும் வந்து வஞ்சிக்கிறான். ஒண்ணு துர்புத்தி, அவன் துர்புத்தி இருக்கக்கூடியவர்களால் வஞ்சிக்கப்பட்டவனான ஆர் விடம்பிதா கேலி செய்யப்பட்டவனான அந்த சந்திராபீடன் என்ன பண்றான், பவான அசோக தரு தாடன உத்யதானு பாத பிரகரானு அவன் சிரசா பிரதீட்சதி, தன்னுடைய தலையினால கால் கால் உதை உதைக்கிறது எல்லாத்தையும் அவன் வாங்கிக்கிறான். என்ன எதுக்காக உதைக்கிறா எல்லாரும் அப்படின்னா, அசோக தரு தாடன உத்யதானு அசோக மரம் பூக்கலை என்ப காரணத்தினால அதுக்கு தோகதம் செய்வதற்காக காலை தூக்கி அசோக மரத்தை அடிக்கணும்னு ஆரம்பிக்கிறச்சு. இவன் வந்து என்னமோ அந்த அசோக மரத்தை அடிக்கணும்னு போகிற அந்த கிக்ஸ் எல்லாம் இவன் தலையில வாங்கிக்கிற மாதிரி இவ பாக்குறா. சரியா? சிரசா பிரதீட்சதி. ஆ, சோ பவன
அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய அசோக மரத்தை தாடன அடிப்பதற்காக உத்யதானு மேலே தூக்கின பாதப்பிரகரானு கால்களின் அடித்தல்கள் அதை உதைத்தல்கள் அதை துர்புத்தி விடம்பிதகா இந்த சந்திராபீடன் சிரசா தலையினால் பிரதீட்சதி வாங்கிக் கொள்கிறான் ஸ்வீகரோதி. அடுத்தது சி பலவிதமான பல இது வந்து என்னன்னா ஒரு கோபத்துல இருக்கக்கூடிய பெண்ணு வந்து காலால தள்ளுவாளோ இல்லையோ காமுக்கன அந்த ஒரு பிரணய கோபத்துல நடக்கக்கூடிய விஷயத்த இவ இங்க சொல்றா. சோ விச் மீன்ஸ் மன்மதன்னால ஒரு புத்தி மோகிச்சு போய் இருக்கக்கூடிய இந்த காதம்பரி பலவிதமான அந்த மன்மதன் விளையாட்டுகள் அந்த ஊடல் கூடல் எல்லாத்தையும் அவ வந்து இமேஜின் பண்ணி அவ பண்றா. சோ அதனால அவளுக்கு ஏற்பட்ட துக்கம் சோ இட் இஸ் பீன் மேக்னிஃபைட். இந்த ஒன் சைட் லவ் மாதிரி அவ வந்து மனசுல போட்டு போட்டு அவ கோட்டை கட்டின்னு இருக்காங்கிறது தான் அவங்களுக்கு கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் ஃப்ரம் திஸ் பேராகிராஃப். ஹே பத்ரலேகே கதைய கூறு எனக்கு மன்மத மூட மானசஹா அவருக்கு மானசஹா நிச்சேதனஹா கேன பிரகாரேன நிஷித்தியதே. இந்த மன்மதனுடைய ஆசையினால் அப்படியே மோகிக்கப்பட்ட மனதை கொண்டு அந்த சந்திராபீடன் ஆகையினால் நிச்சேதனஹா ஒரு சைதன்யமே இல்லாத கான்சியஸ்னஸே இல்லாத அவேர்னஸே இல்லாத அந்த சந்திராபீடனை கேன பிரகாரேன நிஷித்தியதே நான் எப்படி அவனை தடுக்கிறது. ஸோ அவ ஷீ ஹஸ் இமேஜின்ட் ஹிம் அண்ட் அவன் வந்து இந்த மாதிரி பலவிதமான ஆக்ஷன்ஸும் அவளுக்கு வந்து பண்றான் அப்படிங்கிறத இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்திராபீடனை நான் எப்படி தடுக்கிறதுன்னு நீ எனக்கு சத்த சொல்லேங்கிறான். ஸோ மன்மதனுடைய ஆவேசத்தினால் மூடமான சகா மோகிக்கப்பட்ட மனதை கொண்டவனான நிச்சேதனகா ஆகையினால் சேதனம் இழந்தவனான அந்த சந்திராபீடனானவன் ஹே பத்ரலேகே கதைய கேன பிரகாரேன நிஷித்தியதே என்ன ஒரு வழிமுறையை கையாண்டு நான் அவனை தடுக்க முடியும் கூறு. பிரத்யாக்கியானம் அபி ஈர்ஷ்யா சம்பாவயதி. பிரத்யாக்கியானம் அபி பிரத்யாக்கியானம்னாக்க திருப்பி கெட்டது இல்ல திருப்பி அனுப்புறது அப்படியே வந்து அவனை தடுத்தேன்னா அவனை தடுத்தேன்னா நான் பண்ற தடுக்கிறது நிராகரணம்ங்கிறது ஒரு ஈர்ஷியாம் சம்பாவயதி அத போய் சந்திராபீடன் வந்து இவளுக்கு பொறாமன்னு அவன் நினைச்சுட்டு போறான் அசூய ஜெலஸ் ஆஃப் மீன் நினைச்சுக்க போறானே நீ வராதேன்னு அவனை நான் ஏதாவது ஒரு முறையை கையாண்டு அப்படியே பிரத்யாக்கியானம் அப்பி நான் தடுக்கணும்னு நினைச்சேன்னா நிராகரணம் அப்பி ஈர்ஷியாம் சம்பாவயதி ஷீ இஸ் வெரி ஜெலஸ் ஆஃப் தி அட்டென்ஷன் தட் ஐ கெட் ஃப்ரம் அதர்ஸ் அதனாலதான் என்ன வேண்டாங்கிறான் போல இருக்கு. ஏன்னா இவ சி இந்த இது எதுக்கு இந்த மாதிரி சொல்றான்னா அவன் வந்து ஹி இஸ் வெரி ஹேண்ட்ஸம் இல்லையா இவளுக்கு அவனை பார்த்து அவ மயங்கியிருக்கா அவன் ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால ஹி மஸ்ட் ஹாவ் தி அட்டென்ஷன் ஆஃப் சோ மெனி விமென் இன் த வேர்ல்டு. அப்படி இருக்கிறச்சே இந்த ஒரு பெண் வந்து இவளை ஒத்துக்கல இவ வந்து தன்னை நிராகரணம் பண்றான்னு அந்த சந்திராபீடனுக்கு தோணித்துன்னா அவ நிராகரணம் பண்றதுங்கிறது எப்படி தோணும் அவனுக்கு என்ன விதமா அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இவளுக்கு பொறாம பிடிச்சிருக்கு போல இருக்கு இத்தனை பெண்கள் எங்கிட்ட வரா இவ மாத்திரம் வரலன்னா இத்தனை பெண்களை பார்த்து அவளுக்கு பொறாமையா இருக்கும் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிடுவானே. சோ பிரத்யாக்கியானம் அப்படி நிராகரணத்தை கூட ஈர்ஷியாம் சம்பாவயதி பொறாமை என்று அவன் உத்பிரேட்ச செய்வான். ஆக்ரோஷம் அப்பி பரிஹாசம் ஆகலயதி. ஆக்ரோஷம் அப்பி அதாவது ஒரு விதமான ஒரு அவமானம் நான் அவனை அவமானம் பண்ணேன் அப்படின்னா அத வந்து அவன் என்ன நினைப்பான் கேலி பண்றான் பாரு ஆக்ரோஷம்னா சிச்சி நீ பண்ணாத நீ போ அப்படின்னு நான் வந்து அவமானப்படுத்தி நான் அவனை வெள்ள தள்ளினேன்னா அத வந்து கேலி பண்ணுவான் பரிஹாசம் ஆகலயதி.
சம்பாஷணம் அப்படி மானம் மன்யத்தே, பேசவில்லை என்றாலும் மானம் மன்யத்தேன்னா இவளுக்கு வந்து ஒரு பெண் மானம்னு ரொம்ப அபிமானம். ரொம்ப கோபம் இருக்கு போல இருக்கு அவளுக்குன்னு நினைச்சுருவா. வெக்கத்தினால பேசாமல் இருந்தா கூட ரொம்ப ஒரு அபிமானம் இருக்கு, அகங்காரத்தினால கோவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா போல இருக்குன்னு நினைச்சுப்பா. ஏன்னா மானம்ங்கிறது, மானம்னா அகங்காரம்னு ஒண்ணு, செல்ஃப் எஸ்டீம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு இடத்துல பிரணய கோபம்னு ஒரு அர்த்தம். ஓ, பிரணய கோபம். எதுவுமே ஃபிட் ஆகும் இங்க. தோஷ சங்கீர்த்தனம் அப்படி ஸ்மரண உபாயம் அவகச்சதி. தோஷ சங்கீர்த்தனம் அப்படி குற்றத்தை நான் வந்து பாடிய பொழுதிலும் ஸ்மரண உபாயம் அவகச்சதி, இது காமனுடைய ஒரு வழி என்று அவன் அறிந்து கொள்வான். ஸ்மரணான்னா இருக்கு, ஸ்மர இல்லையே, ஸ்மரான மன்மதன், ஸ்மரணாங்கிறதுனால ஞாபகம் ஸ்மரண வச்சுக்கிறதுக்கு ஒரு உபாயம், வழி. ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு, ஸ்மரண் கொடுத்துட்டேனோ, சாரி, ஸ்மரண உபாயம் அவகச்சதி, இது வந்து ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வழி என்று அவன் அறிந்து கொள்வான். ஆமா, அதாவது நான் தோஷம் சொல்லி நீ போயிடு, நீ என்னை இந்த மாதிரி துன்புறுத்தாத படுத்தாதேன்னு நான் அவனை வந்து தோஷம் சொல்லி, அவனை குற்றம் சொல்லி அவனை இக்னோர் பண்ணலாம், விளக்கலாம், அவனை வெள்ள தள்ளிடலாம் நினைச்சா கூட, ஓ இவ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஒரு வழி போல இருக்கு, நீ என்ன நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், பிரேஸ் பண்ணா உன்னை 1008 பேர் பிரேஸ் பண்ணுவா, நான் உன்னை தோஷம் சொல்லி சொல்றான்னா என்ன நன்னா ஞாபகம் வச்சுப்பானோ இல்லையோ இவன் அப்படின்னு, இது ஒரு உபாயம் போல இருக்குன்னு. அட்டென்ஷன். அதாவது அட்டென்ஷன், எக்ஸாக்ட்லி. சி, பல பேர்கிட்ட இருந்து பிரைஸே ஸ்துதியே வாங்கி வாங்கி பழகிடுத்துனா, ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றதே, அந்த யாரு கிரிட்டிசைஸ் பண்றாங்கிறத நம்ம பக்காவா ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா ஆமா, இவனோ கர்ப்பேஸ்வரத்துவம், அபினவ யௌவனத்துவம், அப்ரதிம ரூபத்துவம் எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்து அவன் வந்து பிரைஸே பார்த்து வளர்ந்துருப்பான், கிரிட்டிசிசம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் சுக்கனாச உபதேசம் வந்து ஒரு பெரிய எபிசோடா இருக்கு இல்லையா. அவனுடைய நல்ல குணங்களையே ஒசத்தியா சொல்லிட்டே வந்தோம்னா, ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அட்வைஸ் பண்றாங்கறச்சு, இட் ரிமைன்ஸ் இன் த மைண்ட் ரொம்ப நன்னா, அது வந்து அப்படியே பதிஞ்சு போயிடும் மனசுல. அதுக்காக இங்க எடுக்கிற தோஷ சங்கீர்த்தனம் அப்படி நான் தோஷம்னு சொன்னேன் வச்சுக்கோ, அதை அவன் என்ன நினைச்சுப்பான், இது வந்து தன்னை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய உபாயமா நினைச்சுருவான். அவஜானம் அப்படி அநியந்திரண பிரணயம் உட்பிரேட்சதே. அவஜானம் அப்படி அவஜானம், அவஞ்ஞானம் திரஸ்காரம், திரஸ்காரம் செய்வதையும் அநியந்திரண, அவமரியாதை செய்தாலும் அநியந்திரண பிரணயம், அதாவது கண்ட்ரோல் இல்லாத ஒரு லவ் என்று அவன் வந்து உட்பிரேட்சத்தை ஒரு சம்பாவனா பண்றான். லோகா பவா. லோகாபவாதம் அப்படி யசக கணயதி, அதாவது மக்கள் வந்து பின்பக்கமா அவளை பத்தி பேசினாலும் அது ஒரு புகழ் என்று எண்ணுவான். ஓகே, சரியா, ஈதி தாம் என்று அவன் நிறுத்திடுறான். சோ அவளுடைய ஸ்டேட்டஸ், அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு கள்ளக்காதலன் மாதிரி அவ மனசுல கோட்டை கட்டினதுனால, இந்த தூர்த்தன் வந்து தான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவன் வேறு விதமாக எடுத்துப்பான், இவனை எப்படியாவது நான் விளக்கணும் என் மனசுல இருந்துன்னு நான் தீர்மானம் பண்றேன். அவன் ஆக்கிரமிச்சுட்டான். ஐடியா இஸ் ஹி ஹஸ் ஃபோர்சிபிளி என்டர்ட் மை மைண்ட், அதனால இவன் ஒரு தூர்த்தன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து போர்ட்ரே பண்றா பத்ரலேகாட்ட. தாம் ஏவம் வாதினி மாக்கர்ணிய பிரஹர்ஷ ரச நிர்பரா விஹசி அப்ரவம் ஏவி யதி ஏவம் உத்ருஜ கோபம். ஏவம் வாதினி தாம் ஆக்கர்ணிய, இவ்வாறு கூறுபவளான தாம் ஆக்கர்ணிய அவளை கேட்டுவிட்டு பிரஹர்ஷ ரச நிர்பரா விஹசிய, ஆனந்தத்தின் ரச நிர்பரா, அந்த ரசத்தில் ஒரு பொங்கியவன, பொங்கியவளாக நிர்பரா சோ இங்க தெரியல வந்து எனக்கு. ஏவம்பாதினியும் தாமுங்கிறது காதம்பரியம். சோ இவ்வாறு கூறிய காதம்பரியிடம் காதம்பரியை கேட்டுவிட்டு பிரஹர்ஷ ரச நிர்பரா, சந்தோஷம் என்ற ஒரு ரசத்தினால் பூர்த்தி அடைந்தவளான, நான் பூரிச்சு போய் இருக்கக்கூடிய அந்த பத்திரலேகாவான நான் விஹசிய அப்ரவம் சிரிச்சுட்டு சொன்னேன். சே, இவ்வளவுதானான்னுட்டு அவன் சொன்னேன், சிரிச்சுட்டு பேசினாளாம். நீ மாத்திரம் என்ன, எதுக்கு இதுக்கு தவிக்கணுங்கிற மாதிரி அவனுக்கும் இதே மாதிரி தானே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத கன்வே பண்றதுக்காக அவ சிரிச்சா. விஹசிய அப்ரவம்,
கூறினேன் தேவி. தேவி எதி ஏவம் எதி சேத் இவ்வாறு எவ்வாறு ஆனால் கோபம் உற்றுக உன்னுடைய கோபத்தை விட்டுவிடு பிரசீத அமைதியாகிவிடு. ந அர்ஹசி காம அபராதைஹி தேவம் தூஷயித்தும். காம அபராதைஹி தேவம் தூஷயித்தும் ந அர்ஹசி. காம அபராதைஹி காதலில் வந்து செய்த குற்றங்களினால் தேவம் சந்திரா பீடம் தூஷித்தும் அவனை குற்றம் சொல்வதற்கு ந அர்ஹசி ந யோகியஹ அதி. ஒரு யோகியத்தைக்கு இல்லை. சோ காம அபராதைஹிங்கிறச்சே மன்மதனால் செய்யப்பட்ட அபராதங்களை வைத்துக் கொண்டு நீ அவன் சந்திரா பீடனா குற்றம் சொல்லாதங்கிற. நான் நினைச்சேன் காம அபராதைஹின்னா காம தேவனால இவளுக்கு வந்து அந்த ஒரு இவ செய்த அந்த எண்ணங்களின் குற்றங்களினால் அவனை குற்றம் சொல்வதுங்கிற மாதிரி எடுத்துட்டேன். அப்படி இது வந்து காமனோட விளையாட்டுங்கிற மாதிரி பொதுவா சொல்லிடுங்க. ஏதானி கலு குசும சாப்பசிய சாப்பலா சாப்பலானி சகசியன தேவசிய இதி ஏவம் முக்தவதியும் மாம் புனக சகுதூகலா குதூகலா சா பிரத்யபாஷத. அது அப்புறம் வருவோம். சோ ஏதானி இவைகள் இந்த அதாவது ஏதானி சாப்பலானி குசுமசாபஸ்ய ஏதானி சாப்பலானி இந்த மாதிரி சபலமான விஷயங்கள் நீ இப்போ வந்து டிஸ்கிரைப் பண்ணியே இவைகள் எல்லாம் குசுமசாபஸ்ய அந்த புஷ்பபாணன் வைத்து கொண்டிருக்கக்கூடிய மன்மதனோடதே தவிர நது ஷடஸ்ய இது வந்து ஷடஸ்ய குசுமசாபஸ்ய ந தேவசியன்னு அங்க பிரிச்சுன்றணும். இந்த ஷடஸ்யங்கிறது கெட்டவனான துஷ்டனான அந்த மன்மதனுடையதே தவிர இந்த விகாரங்கள் எல்லாமே ந புனர் தேவசிய சந்திராபீடஸ்ய இந்த அபராதத்துக்கெல்லாம் காரணம் சந்திராபீடன் இல்ல அந்த சபலமான விஷயங்களை வந்து காஸ் பண்ணது யாருன்னா அந்த புஷ்பபாணன். இது ஏவம் உக்தவதீம் மாம் என்று கூறின என்னை குறித்து பத்ரலேகாவை குறித்து புனக மறுபடியும் ச குதூகலா சா காதம்பரி கௌதூகலத்துடன் அதாவது ஒரு ஆவலுடன் கூடின காதம்பரியானவள் பிரத்யபாஷத பதில் கூறினாள். இப்ப அடுத்தது வர்றது காதம்பரியினுடையது. யஹாயம் யஹாயம் தாமஹ கஹபி வா கதய காணி கன்யா காணி அஸ்ய ரூபாணி இதி தாம் அஹம் வெஜிஜ்ஞபம். அது அப்புறம் சோ இங்க வந்து காதம்பரி சொன்னது என்ன ரிப்ளை பண்ணது என்ன யோயம் காமஹ நீ காமன்னு ஒருத்தனை சொல்றியே கஹவா கதைய யார் அவன் கோபி வா அவன் யாரு வேறு ஒருத்தனா காணி காணி அஸ்ய ரூபாணி அவனுடைய பலவிதமான உருவங்கள் என்ன வாட் இஸ் இஸ் இது அவன் எப்படிப்பட்டவன் கேக்குறான் ஸ்வரூபம். அஹம் பத்ரலேகா தாம் காதம்பரியம் விஜிஜ்ஞபம் இவ்வாறு வேண்டினேன் தெரிவித்தேன் தெரிவித்தேன். தேவி குத்தக அஸ்ய ரூபம் அத நரேஷு அதனுஹு ஏஷஹ ஹுதாசனஹ. அவனுக்கு என்ன குதஹ அஸ்ய ரூபம் அவனுடைய ரூபம் எப்படிப்பட்டது அவனுக்கு என்ன ரூபம் அவனுக்கு ரூபமே கிடையாதே. காணி காணிவா அஸ்ய ஸ்வரூபாணின்னு தானே கேட்கிறாவ ரூபாணின்னு கேட்கறச்சு குதஹ அஸ்ய ரூபம் தேவி அவனுக்கு என்ன ஸ்வரூபம் இருக்கா. ஏன்னா அதனுஹு ஏஷா உருவமே சரீரம் இல்லாதவனான தனுஹு சரீரம் சரீரம் இல்லாதவனான ஏஷா காமஹா ஹுதாசனஹா அவன் வெறும் நெருப்பு அவனுக்கு சரீரம் கிடையாது ஸ்வரூபம் எங்க இருந்த அவனுக்கு அவன் வெறும் அப்படியே சாட்சாத் வன்னி. அந்த வன்னிங்கிறதுக்கு அந்த சாமியத்தை சொல்றதுக்கு தான் அடுத்தது ததாஹி எவ்வாறு அந்த மன்மதன்னுங்கிறவன் வன்னி அக்னி அப்படியே அப்பிரகாஷ என்ன ஜுவாலாவலிஹி சந்தாப ஜனயதி சந்தாபம் ஜனயதி சந்தாபம் ஜனயதி அப்பிரகாஷ என்ன ஒளி வீசாமலேயே ஜுவாலாவலிகி அவனுடைய தீ நாக்குகளானது சந்தாபம் ஜனயதி ஒரு விதமான உங்களுக்கு விபக்தி பிரச்சனை பாருங்க. ஜுவாலாவலிஹி அப்பிரகாஷ என்ன சந்தாபம் ஜனயதி அப்படி வரணும். ஏன்னா ஜுவாலாவலிஹிங்கிறது த்விதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு.
ஜுவாலையினுடைய ஒரு வரிசைகளை காண்பிக்காமலேயே அப்பிரகாச என்று சந்தாபம் ஜனயதி ஒரு தாபத்தை உண்டு பண்ணுகிறான். இல்லையா வெதிரேகம், இங்க எல்லாம் வெதிரேக அலங்காரம். இன்னொன்னு விபாவனா, காரியம் வினா காரணம் வினா காரிய உற்பத்தி. அப்பிரகட்ட என்ன தூம பட்டலம் அஸ்ரு பாதயதி. அப்பிரகட்ட என்ன அதே மாதிரி தூம பட்டலம் அப்பிரகட்ட என்ன அப்பிரகட்ட என்ன புகை மண்டலத்தை அப்பிரகட்ட என்னை காண்பிக்காமலேயே அஸ்ரு அஸ்ரு பாதயதி அழுகின்றான, கண்ணீரை விழ வைக்கிறான். வைக்கிறான் எனக்கு புகை இருந்தா புகை வந்து கண்ணை போய் உறுத்தி கண்ணுல இருந்து ஜலம் வரும். இங்க வந்து புகைய காமிக்காமலேயே அவன் வந்து கண்ணுல தண்ணிய வர வச்சுடுறான். தது பூதம் ஏதாவதி திபுவனே அத்திய சர சர வியதாம் எத்து என்ன யாத்தம் யாக்கி யாக்கியதி வா. தத்து அதாவது எந்த ஒரு பூத விசேஷமும் தத் பூதம் ந தத் பூதம் எதுவுமே ஏற்படவில்லை யாருக்கும். இவனுடைய அம்புக்கு ஒரு டார்கெட்டா லட்சியமாக யாருமே இல்லை என்பது இந்த உலகத்தில் இதுவரையில் இல்லை. ஏதாவதி திரிபுவனே, என்ன சாக்ஷாத் பரமேஸ்வரனே இவனுக்கு வந்து இவனுடைய அம்புக்கு ஒரு இதுவாயிட்டாரோ இல்லையோ, டார்கெட் ஆனாரோ இல்லையோ. அதனால ஏதாவதி திரிபுவனே நஜதத் பூதம் இதுவரைக்கும் யாருமே ஏற்படவில்லை. எப்படி அஸ்ய ஷர ஷரவியதாம், ஷரவியம்னா லட்சியம். சோ இவனுடைய அம்பிற்கு லட்சியமாக எது ந யாத்தம் யாதி யாஸ்யதீவா, இதுவரைக்கும் இவனுடைய அம்புக்கு லட்சியமாக யாருமே ஆகவில்லை. முன்னாடி ஆகல, பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஆக போகிறார்கள். யாருமே இவனுடைய அம்புக்கு லட்சியமாக ஆக போறதில்லை என்று ந தது பூதம், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போறதில்லை. தீர்மானமா வச்சுக்கோ. சோ காமனுடைய எஃபெக்ட் எல்லாருக்கும் இருக்க போறது. அவனை வந்து கீழ்த்தள்ளுவது ஓகே பிரம்ஷ்யதி இல்ல அது. ஆமா அதை பார்த்தனேங்கிறது தான் மீனிங். ஆனா அது வந்து டெஸ்ட்ரக்ஷன் அர்த்தம் உங்களுக்கு. டு ஸ்ட்ரைக் ஃபால் எல்லாமே இருக்கு. ஆனா இங்க வந்து யாரு அவனை வந்து தோற்கடிக்க முடியும்னு வேணா எடுத்துக்கலாம். அவனை அழிச்சுட முடியும், யாரால அழிக்க முடியும்? கோவா அஸ்ய பிரஷ்யதி, யாரை இவனை அழிக்க முடியும்? கிரகீத குசும கார்முகா, கிரகீத குசும கார்முகா பாணைஹி பலவந்தமபி வித்யதி. கிரகீத குசும கார்முகா கையில் எடுத்துக்கொண்ட குசும கார்முகா அந்த பூக்களால் ஆன வில்லு வில்லை உடைய அந்த மன்மதன் பாணைஹி அம்பினால் அம்புகளினால் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கூட பலசாலியை கூட அவன் அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு புஷ்பத்தினாலான ஒரு வில்லை கொண்டு பாணங்களை கொண்டு பலமாக இருக்கக்கூடிய ஒரு பலசாலியை கூட அவன் அடிக்கிறான். அப்படிச்ச அடிக்கிறது
சஹசிராணி சங்கடம் அம்பரதலம். சங்கடம் அம்பரதலம் அபி ச அனேன அதிஷ்டிதானா, அதிஷ்டிதானாம் காமினீனாம் முகச்சந்திராணி பஷ்யந்தீனாம் பஷ்யந்தீனாம் காமினீனாம் முகச்சந்திராணி முகச்சந்திர சஹஸ்ராணி. அதாவது இவனால் ஆட்கொள்ளப்பட்ட பஷ்யந்தீனாம் காணுவ பார்த்து கொண்டிருக்கின்ற காமினீனாம் வல்லப வல்லப ஸ்திரீகளினுடைய பிரிய முக சந்திர சகசிராணி ஆசையனா பிரியமுக சந்திர பிரியமுகன்னா பிரியமுகம் ஏவ சந்திரவா இது பிரியனுடைய முகம் தான் வந்து சந்திரன் அது போல இருக்கு. கூடிய ஒரு சகசிராணி ஆயிரக்கணக்கான கணக்கான அபி சங்கட சிந்தையா சங்கட அம்பரதலம் கம்ப்ளீட்டா இருங்கோ, இது நான் ஒரிஜினல் தான் படிச்சாகணும். பிகாஸ் திஸ் ஹோல் திங் இங்கேயே வந்து ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டார். ஆக்சுவலி அது பின்னாடி வரைக்கும் போகிறது. நோ நோ நோ, அதான் வர்பி இல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஃபுல் ஸ்டாப் போட்டு அவர் தப்பு பண்ணிருக்கார். இங்க இந்த பிரிண்டிங்ல எல்லாமே கமா போடணும். இட் கோஸ் அண்ட் கம்பைன்ஸ் டு கடைசியில இருக்கக்கூடிய ஆபத்தத்தில போய் அது வந்து முடியறது. சங்கடம் ஆபத்தத்தின்னு போடுறது. சிந்தையா சங்கடம் ஆபத்ததி அப்படிங்கறதுல போய் அன்வைக்கணும் அது எல்லாமே. ஓகேயா? சோ ஒரு சங்கடத்துல கொண்டு போய் தள்ள